job. Thank you.
Thank you.
என்பது ஒரு ஆணியமன்றம். அவர் அவருடைய முயற்சி 12/9/1944 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ரொம்ப கொஞ்சம் தொலை பாக்கல இருக்கு மேடம். மேடம் ¿Qué es lo que se llama?
தாமதம் பண்ணாமல் செய்யக்கூடிய உண்மை இருக்கிறார். Indian medical practitioners cooperative pharmacy and stores. மருத்துவர்கள் கூட்டுறவு மருந்து செய் நிலையம் மற்றும் பண்டகசாலையின் சார்பில் துறைப்பாக்கம் பகுதியில் 50 படுக்கைகளுடன் கூடிய சித்தா கோவிட் மருத்துவ மையம் ஒன்று இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இம்காப்ஸ் அமைப்பின் சார்பில் ஏற்கனவே சித்தா, யுனானி, ஹோமியோபதி போன்ற பல்வேறு சிகிச்சைகளுக்கான மருந்துகளை தயாரித்து தருகிற ஒரு மிகப்பெரிய நிறுவனமாய் இம்காப் ஏற்கனவே மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. சென்னையின் ஒரு அடையாளமாகவே திருவான்மியூர் பகுதி எல்பி சாலையில் இருக்கிற அந்த அமைப்பின் சார்பில் கொரோனா பேரிடர் காலத்தில் அவர்களுடைய சேவை மிகப்பெரிய அளப்பரியது. அந்த வகையில் அதன் தொடர்ச்சியாக மீண்டும் ஒரு சித்தா மருத்துவ கட்டமைப்பை துறைப்பாக்கம் பகுதியில் தொடங்கியிருக்கிறார்கள். இந்த மருத்துவ மையத்தை பொறுத்தவரை 3வது அலையை எதிர்நோக்கி இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இது இன்னும் ஒரு 6-7 மாத காலம் இங்கே சித்தா மருத்துவ மையமாகவே, கொரோனா சித்தா மருத்துவ மையமாகவே செயல்பட்டு அதற்கு பிறகு சகஜ நிலைக்கு திரும்பியவுடன் இம்காப்ஸ் மருத்துவமனையாக இந்த பகுதியில் மருத்துவ சேவை ஆற்றவிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் தீவிர நடவடிக்கைகளின் காரணமாக கடந்த மாதம் 7ஆம் தேதி பொறுப்புக்கு வந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முதல்வர் பொறுப்பேற்கிற போது சென்னையில் இருந்த 7ஆம் தேதி சென்னையில் இருந்த தொற்றின் அளவு 26,465. முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சியின் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றம் முடிந்தவுடன் ஏதோ முதலலையை முற்றிலுமாக அவர்கள் கட்டுப்படுத்தி விட்டதைப் போலவும், கொரோனா என்கின்ற வார்த்தையே தமிழகத்தில் இல்லாமல் இருந்ததைப் போலவும், தமிழகத்திற்கு கொரோனாவால் எந்த பாதிப்பும் ஏற்படாததைப் போலவும், கொரோனாவே உலகத்தின் மொத்த பாதிப்பையும் இவர்களாகவே போக்கிவிட்டதைப் போலவும், இங்கிலாந்தில் கொரோனா குறைவுக்கும் அமெரிக்காவில் இஸ்ரேலில் பாதிப்பு குறைந்ததற்கும் இவர்தான் காரணம் என்பதைப் போலவும் மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரசங்கத்தை இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில் செய்திருக்கிறார். 7ஆம் தேதி வரை அவர்தான் காபந்து சர்க்காரின் முதல்வர். 7ஆம் தேதி தான் மாண்புமிகு தமிழக முதல்வராக தளபதி அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அதுவரை இருந்த அந்த 7ஆம் தேதி மட்டுமே தொற்றின் அளவு 26,465.
அதுவே அந்த மாதம் 21ஆம் தேதி படிப்படியாக உயர்ந்து 36,184 உயர்ந்தது. 26ஆம் தேதி 36,000 மேற்பட்ட அந்த தொற்றின் எண்ணிக்கை இன்றைக்கு 7,800 குறைந்திருக்கிறது. இந்த நிலைக்கு காரணம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்பதை எல்லோருமே அறிவார்கள். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு எதுவுமே செய்யவில்லை என்கின்ற துணியில் பேட்டியளித்திருக்கிறார். சேலம் மட்டுமே அவர் அடிக்கடி செல்லுகிற அல்லது கொரோனாவுக்கு அவர் தஞ்சமடைந்திருந்த பகுதி. கொரோனா காலத்தில் ஒரு 1.5 ஆண்டு காலத்தில் அவர் அதிகபட்சமாக சென்னையில் 1 மாத காலம் இருந்திருப்பார் என்று கருதுகிறேன். மீத நாட்கள் முழுக்கவுமே சேலத்தில் தான் இருந்தார். ஆக அவ்வளவு காலம் சேலத்தில் இருந்தவர் அங்கே என்ன மருத்துவ கட்டமைப்பை செய்து வைத்தார் என்று பார்க்கிற போது, சேலத்தில் இருக்கிற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய காலத்தில் மரியாதைக்குரிய வீரபாண்டியார் அவருடைய முயற்சியினால் வந்த அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை தவிர்த்து அங்கே எந்த மருத்துவ கட்டமைப்பும் இல்லை. அந்த மருத்துவமனையில் மருத்துவமனையை தவிர்த்து கொரோனா சிகிச்சைக்கு அங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஒன்றுமே செய்யப்படவில்லை. இந்த 2வது அலை வந்தவுடன் 50 படுக்கைகளுடனான இஎஸ்ஐ மருத்துவமனை ஒன்று அங்கே உருவாக்கப்பட்டது. மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய தீவிர நடவடிக்கைகளின் காரணமாக 200 படுக்கைகளுடன் கூடிய சித்தா மருத்துவ மையம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் சேலம் ஸ்டீல் பிளான்ட் அருகே 1000 படுக்கைகளுடன் கூடிய பிரம்மாண்டமான, இந்தியாவில் ஒரே இடத்தில் 1000 படுக்கைகள் கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்கிற மையமாக ஒன்று அங்கே உருவாக்கப்பட்டு இப்பொழுது கூட 200க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்தியாவிலேயே 1000 படுக்கைகள் ஒரே இடத்தில் இருப்பது சேலம் ஸ்டீல் பிளான்ட்டிலே தான். அது உருவாக்கியது மாண்புமிகு தமிழக முதல்வர் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள். கடந்த 20 நாட்களுக்கு முன்னால் தான் மாண்புமிகு முதல்வர் போய் அதை திறந்து வைத்தார். சேலத்து மக்கள் எல்லோருக்குமே தெரியும், சேலத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மருத்துவ கட்டமைப்பும் இந்த 1.5 மாத காலத்தில் உருவாக்கப்பட்டிருப்பவைகள் தான். கொரோனாவுக்கு அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அடைந்து கொண்டிருக்கிற நன்மைகள், இந்த ஸ்டீல் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, 200 படுக்கைகளுடனான சித்தா மருத்துவ மையமாக இருந்தாலும் சரி, 50 படுக்கைகளை கொண்ட இஎஸ்ஐ மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அங்கே இந்த கொரோனாவுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாமே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்தவைகள் தான். இதையெல்லாம் தெரிந்தும் தெரியாததை போல கொரோனாவுக்கு இந்த அரசு என்ன செய்திருக்கிறது என்று இன்றைக்கு பேட்டியளித்திருக்கிறார். அன்பு கூர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் 3 நாட்கள் சட்டமன்றம் அது முடித்து 24ஆம் தேதி சேலத்திற்கு சென்று சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சிறப்பு கட்டமைப்புகளை பார்த்துவிட்டு, பக்கத்தில் இருக்கிற இஎஸ்ஐ மருத்துவமனையை போய் பார்த்துவிட்டு, அதற்கும் பக்கத்தில் இருக்கிற கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற, இன்னமும் அதை கலைக்கவில்லை, 200 படுக்கைகளுடனான சித்தா மருத்துவமனையை பார்த்துவிட்டு, முடிந்தால் அப்படியே ஸ்டீல் பிளான்ட் அருகே இருக்கிற 1000 படுக்கைகளுடனான அந்த பிரம்மாண்ட கொரோனா சிகிச்சை மையத்தை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு வந்து சொல்லட்டும் திமுக அரசு கொரோனாவுக்கு எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்பதை. இதோடு அவருக்கு சரி. நம்முடைய இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி என்கின்ற இந்த அமைப்பின் சார்பில் இதுவரை சித்தா மருத்துவமனைகள் தமிழகத்தில் 59 இடங்களில் அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கிறது. கடந்த முதல் அலையில் 23 மருத்துவ மையங்களை ஏற்படுத்தினார்கள். அவை அனைத்துமே முதல் அலை முடிந்தவுடன் இதோடு கொரோனா வராது என்று நினைத்து எல்லாவற்றையும் கலைத்து விட்டார்கள். கடந்த 7ஆம் தேதி வரை சித்தா மருத்துவ மையங்களை பொறுத்தவரை 7 மட்டுமே பயன்பாட்டில் இருந்தது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த துறைக்கு இட்டிருக்கிற கட்டளை அலோபதியைப் போலவே சித்தா மருத்துவத்திற்கும் முக்கியத்துவம் தந்து சித்தா, ஹோமியோபதி, யுனானி, இந்த யோகா போன்ற பல்வேறு மருத்துவங்களுக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொல்லி இதுவரை
74 இடங்களில் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா சிகிச்சை மையங்கள் இது 25வது மையமாக இந்த மருத்துவமனையை திறந்து வைப்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்த 74 மருத்துவமனைகளில் கடந்த 1.5 மாத காலத்தில் மட்டும் 27,466 பேர் சிகிச்சை பெற்று குணமடைந்து இல்லம் திரும்பி இருக்கிறார்கள். இந்த 74 மையங்களில் இருக்கிற படுக்கைகள் 7,095 படுக்கைகளோடு சேர்த்து இப்போது 50 படுக்கைகள் இம்காஸ் அமைப்பின் சார்பில் இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இவ்வளவு சிறப்புக்குரிய அந்த சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, யோகா போன்ற இந்திய மருத்துவ முறைகளை தமிழக அரசு மிக சிறப்பாக கையாண்டு கொண்டிருக்கிறது. அதன் மூலம் இன்றைக்கு 27,466 பேர் நலமுற்று இருக்கிறார்கள், ஒரு உயிரிழப்பு கூட இல்லாமல். என்னங்க தடுப்பூசி இருப்பு எப்படிங்க யாருக்கு? தடுப்பூசியை பொறுத்தவரை இன்றைக்கு நேற்று மாலை வந்த அந்த 3,14,000 சேர்த்து இப்பொழுது கையிருப்பில் 8,00,000 அளவுக்கு இருக்கிறது. இன்று ஒரு 2-3 லட்சம் செலவானாலும் கூட நாளையிலிருந்து ஒரு 2 நாட்களுக்கு ஒரு 5-5.5 லட்சம் அளவுக்கு இருக்கும். தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. நிச்சயம் இனிமேல் தடை இல்லாமல் செல்லும் என்று கருதுகிறோம். 21ஆம் தேதியிலிருந்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவில் தயாராகிற 7 உற்பத்தி மையங்களிலிருந்தும் 75% தடுப்பூசிகளை கொள்முதல் செய்து அனைத்து மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய ஜூன் மாத தொகுப்பு என்கின்ற வகையில் இன்னமும் நமக்கு ஒரு 14 லட்சம் தடுப்பூசிகள் வர வேண்டும். இன்னும் ஒரு 7-8 நாள் தான் இருக்கிறது, இந்த 14 லட்சம் வந்துவிடும் என்று கருதுகிறோம். அடுத்த மாதத்திற்கான இலக்கையும் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். 71 லட்சம் தர இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். தமிழக மக்களிடையே தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கான விழிப்புணர்வு மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருப்பதால் இந்த 71 லட்சம் கூட போதாது. 2 கோடி அளவிலான தடுப்பூசிகளை மத்திய அரசு மாதம் ஒன்றுக்கு தந்தாலும் அந்த 2 கோடி தடுப்பூசிகளையும் போட்டுக்கொள்வதற்கு மக்களும் தயாராக இருக்கிறார்கள். அதை போடுவதற்கான நிர்வாக கட்டமைப்பும் தமிழகத்தில் தயாராக இருக்கிறது. ரெண்டாயிரத்து 482 பேருக்கு தமிழகத்தை பொறுத்தவரை கரும்பூஞ்சை நோய் வந்திருக்கிறது. இந்த 2482 இதுவரை 120 பேர் குணமுற்று இல்லம் திரும்பி இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் வருகிற போது பார்த்தேன், மகாராஷ்டிராவில் கரும்பூஞ்சையினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் 8,000 பேர். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை 2482 என்பது வருத்தத்திற்குரிய செய்திதான். என்றாலும் இந்த கொரோனாவுக்கு பிறகு ஏற்படுகிற அந்த பின் விளைவுகள் இந்த அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடக்க நிலையிலேயே அவர்கள் வந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டால் நலமுடன் வீடு திரும்பலாம் என்கின்ற அளவில் இன்றைக்கு 120 பேர் திரும்பி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் மருந்துகளை பொறுத்தவரை அதற்கு 3 வகையான மருந்துகள் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 1 லட்சம் மருந்துகள் கையிருப்பிலே இருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளுக்கும் நாளை முதல் ஏற்கனவே இந்த ரெம்டிசிவருக்கு எப்படி அவர்களுடைய மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிக்கு ரெம்டிசிவர் தேவை என்றால் ஆன்லைனில் அப்ளை செய்து அந்த மருந்தை பெற்றுக்கொண்டார்களோ அதேபோல் இந்த கரும்பூஞ்சைக்கு தேவையான மருந்தையும் இணையத்தின் மூலம் ஆன்லைனின் மூலம் அப்ளை செய்து அவர்கள் மருத்துவமனையில் எத்தனை பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள், எத்தகைய அளவில் அந்த சிகிச்சை சென்று கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு எந்த மாதிரியான மருந்து வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இணையத்தின் மூலம் விடுத்தால் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தின் சார்பில் அவர்களுக்கு மருந்து அளிக்கப்படும் என்கின்ற செய்தியை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே மாநகராட்சியின் சார்பில் ஈஞ்சம்பாக்கத்தில் ஒரு மருத்துவமனை, 100 படுக்கைகள் கொண்ட கொரோனா சிறப்பு சிகிச்சை மையம், அது ஏற்கனவே பல அனைத்து துறைகளுடனான இயங்க வேண்டிய மருத்துவமனை இப்போது கொரோனாவின் சிறப்பு மருத்துவமனையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு பெருங்குடியில் பார்த்தோம், அதுவும் கூட ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை மாநகராட்சியின் சார்பில் அண்மையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, சிறப்பான சேவைகளோடு இருந்து கொண்டிருக்கிறது. இவை இரண்டுமே மாநகராட்சி நிர்வாகத்திற்குட்பட்டவைகள் தான். என்றாலும் அரசின் சார்பில் இங்கே மருத்துவமனை வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்களால்
ஏற்கனவே எதிர்க்கட்சி என்கின்ற நிலையில் இருந்தபோது கோரிக்கை விடுத்திருக்கிறார். நிச்சயம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த சோழிங்கநல்லூர் பகுதியில் ஒரு அரசு புதிய மருத்துவமனை கொண்டு உருவாவதற்கு முயற்சிகளை எடுக்கும். எங்களை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவர்களுக்கான பதிலையே சொல்ல வேண்டாம் என்றுதான் அறிவுறுத்தி கொண்டிருந்தார். எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு பதிலே சொல்ல வேண்டாம், நம்மை பொறுத்தவரை இந்த கொரோனா ஒழிப்பு பணியில் மட்டுமே நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் விடுத்து இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற எந்த பணியையும் கவனத்தில் கொள்ளாமல் குற்றச்சாட்டுகளாக சொல்லும் போது அதற்கு பதிலளிக்க வேண்டியது என்பது அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த பதிலை கூட சொல்ல வேண்டிய அந்த நிலைக்கு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். திமுக தான் போராட்டம் நடத்தியது, அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. மாநகராட்சி எல்லைக்குள் டோல்கேட் இருக்கக்கூடாது என்பது விதி, அதையும் மீறி கடந்த 10 ஆண்டுகளாக டோல்கேட் வசூல் செய்து கொண்டிருந்தது அதிமுக அரசு. அப்போதெல்லாம் வினோத் போன்றவர்கள் எதுவுமே அந்த அரசை பார்த்து கேட்கவில்லை. இப்போ ஒரு ஆட்சிக்கு வந்து 1.5 மாதம்தான் ஆகுது, முழுமையாக கொரோனா காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சரை அனுப்பி நேற்றைக்குத்தான் ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறார். அந்த ஆய்வு நடத்தி அதுக்கு மாற்று ஏற்பாடு, அதனால் ஏற்படுகிற இழப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சரி செய்துவிட்டு நிச்சயமாக நீங்கள் எளிதாக வாகனம் சென்று வருவதற்கு வழியை ஏற்படுத்தி தருவார்.
Thank you.
பார்த்தீங்கன்னா